அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புராணங்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பல கோவில்களில் இன்றைக்கும் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு கோவிலில் ரொம்பவே விசித்திரமான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கோவிலில் ஒரு பாறை இருக்குது. இங்கிருந்து நாம் பொய் சத்தியம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனை நமக்கு கிடைச்சே ஆகுமா? பொய் சத்தியமோ பொய்யோ சொல்லவே கூடாதான். நீதிமன்றத்தின் மூலமாக கூட அல்லது தெய்வ சக்தியின் மூலமாகவோ அவருக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகுமா? ஒருவர் செய்த பொய் சத்தியத்தின் காரணமாக ஒரு அம்மனுடைய திருவுருவத்தில் பாம்பின் வால் அமைந்திருக்கக்கூடிய சம்பவமும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சம்பவம் நடைபெற்ற திருத்தலம் எங்கே இருக்குது? இந்த கோவிலில் இன்னும் என்னெல்லாம் அதிசயம் இருக்குது? மேலும் ஆச்சரியமான விஷயங்களை பற்றித்தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய தொழில், நிறுவனம், ஆன்மீகம், ஜோதிடம் இது சம்பந்தமான விளம்பரங்களுக்கு 11 லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை கொண்ட நம்ம உற்சாகம் டிவியை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க இப்போ ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளலாம். நாம் இப்போ பார்க்க போகிற இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கோவிலில் நாம் சொன்ன, அதாவது பொய் சத்தியத்தின் காரணமாக இங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கலாம். தெய்வ நம்பிக்கை மிகுந்திருந்த அந்த காலத்தில் அரசர்களால் தீர்க்க முடியாத வழக்குகளையும் தீர்ப்பதற்கு அப்படின்னு ஒரு நடைமுறை வச்சுருந்திருக்காங்க. அதன்படி இறைவனுடைய ஆலயத்திற்கு வந்து சத்தியம் செய்ய சொல்லுவாங்களாம். சில கோவில்களில் சத்தியம் செய்வதற்கு அப்படின்னு திருவட்ட பாறை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த திருவட்ட பாறையில் கை வைத்து சத்தியம் செய்து விட்டால் அந்த வழக்கு முடிவுக்கு வருமா? அந்த திருவட்ட பாறைக்கு முன்பாக எவரும் பொய் சத்தியம் செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாக நிலவி வந்திருக்கு. அப்படி ஒரு திருவட்ட பாறை விழுப்புரம் மாவட்டத்தில் திருவாமாத்தூர் அருகில் இருக்கக்கூடிய அபிராமேஸ்வரர் கோவிலில் இருக்குது. அந்த கோவிலில் முத்தாயம்பிகையுடைய பின்னணியில் சொல்லப்படக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதையை தெரிஞ்சுக்கலாம். புராண வரலாறு கொண்ட இந்த திருவட்ட பாறை லிங்கேஸ்வரரை தரிசித்து வழிபட்டா தீராத சிக்கல்கள் தீரும்னு சொல்லுவாங்க. பங்காளிகள் இடையே ஏற்படக்கூடிய சொத்து சம்பந்தமான வழக்குக்கு உரிய நியாயமான முறையில் தீர்வு கிடைக்கும். அம்பிகை சன்னதியினுடைய பிரகார சுவற்றில் தென்புறம் ஒரு வட்டப்பாறையும் அருகில் ஒரு சிவலிங்கமும் இருக்கும். ராமாயணத்தில் வாலியை கொள்வதற்கு முன்பு ராமபிரானும் சுக்ரீவனும் அனுமன் சான்றாக நட்பு கொண்ட போது இந்த வட்டப்பாறை முன்பு உடன்பாடு செய்து கொண்டாங்க அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த புராணங்கள் வழியா மேலும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த பகுதியில் ஆட்சி செய்து வந்த மன்னரின் முன்பு ஒரு வழக்கு வந்ததாம். அண்ணன் தம்பிக்கு இடையே சொத்து சம்பந்தமாக இருந்த வழக்கு அது. தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தை தராமல் சொத்துகள் அனைத்தையும் விற்று தங்க நகைகளாக மாற்றி அவற்றை ஒரு மூங்கில் தடியில் மறைத்து வைத்துட்டானா அண்ணன். நீதி கேட்டு அரசனிடம் சென்றாரான் தம்பி. அரசர் விசாரித்த போது சொத்துக்கள் எதுவுமே கிடையாது, ஒரே வடியாக நீ சாதித்து விட்டான் அண்ணன். அதாவது சொத்தெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அண்ணன். அரசருக்கு என்ன செய்வது அப்படின்னே புரியல. அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியிருக்கு. அதன்படி அண்ணனிடம் மறுநாள் காலையில் திருவாமாத்தூர் கோவிலுக்கு வந்து திருவட்டப்பாறை மீது கை வைத்து சத்தியம் செய்யும்படி சொன்னாங்களாம். அரசர் கூறியபடியே மறுநாள் தம்பியுடன் கோவிலுக்கு வந்த அந்த அண்ணன் தன்னுடைய கையில் இருந்த தடியை தம்பியினுடைய கையில் கொடுத்துவிட்டு, திருவட்ட பாறை மீது கைகளை வைத்து எனக்கு உரிய சொத்துக்களையும் தம்பிக்கு உரிய சொத்துக்களையும் தம்பியிடமே கொடுத்து விட்டேன் அப்படின்னு பொய் சத்தியம் செய்தானா. பிறகு தன்னுடைய தம்பி கையில் கொடுத்தபடி இருந்த அந்த தடியை வாங்கி கொண்டு திரும்பினாராம். தன்னுடைய நண்பர்களிடம், பார்த்தீங்களா, திருவட்ட பாறையாம் சத்தியமா, இதோ நான் இப்போ பொய் சத்தியம்தான் செஞ்சுட்டு வரேன், எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு பேசினாரா. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அண்ணனுடைய அகந்தை பேச்சு பொறுக்க மாட்டாம அன்றே அவனை கொல்ல தெய்வம் முடிவு செய்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பொய் சத்தியம் செய்த அண்ணனை கொல்ல ஒரு பெரிய நாகம் புற்றுக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு வந்ததாம். பாம்புக்கு அஞ்சிய அண்ணன் வேகமாக
வேகமா ஓட தொடங்கி இருக்கான். ஒரு கட்டத்துல பாம்பு அவனை தீண்டி இருக்கு. அவன் இறந்தும் போயிருக்கான். அண்ணன் பொய் சத்தியம் செய்தத அறியாத தம்பி இறந்து விட்ட அண்ணனுக்கு உரிய சடங்குகளை எல்லாம், அதாவது எல்லாம் செய்துவிட்டு அண்ணன் வைத்திருந்த தடியை எடுத்தானா. அதற்குள்ள ஏதோ கலகலவென்று சத்தம் கேட்கவே தடியை உடைத்து பார்த்திருக்கான். உள்ளே தங்க காசுகள் நிறைந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்போதான் அவனுக்கு அண்ணனுடைய வஞ்சக குணமும், திருவட்டப்பாறையில் பொய் சத்தியம் செய்ததன் காரணமாகவே அவன் பாம்பு தீண்டி இறந்திருக்க நேரிட்டிருக்கிறதும் தெரிய வந்தது. அதாவது பொய் சத்தியம் செய்த அண்ணனை கொல்ல துரத்திய நாகத்தின் தலைப்பகுதி தும்பூரிலும், உடல் பகுதி அவனுடைய துரத்தி வந்த வயல் பகுதியிலும், வால் பகுதி திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோவிலில் அருளக்கூடிய ஈஸ்வரன் கழுத்திலும் விழுந்தது. பொய் சத்தியம் செய்தவனை தீண்டியதால் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை நீக்கி கொண்டு கோயிலில் இருக்கக்கூடிய முத்தாம்பிகையின் திருமேனியில் ஐக்கியமாகிவிட்டது அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. முத்தாம்பிகை அணிவகுக்கக்கூடிய வெள்ளி கவசத்தில் நாகத்தினுடைய வால் பகுதியை இன்னைக்கும் நாம் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நாகத்தின் தலைப்பகுதி தும்பூர் தாங்களில் நாகாத்தம்மன் என்ற பெயரில் தோன்றி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். நடுப்பகுதி சற்று தள்ளி இருக்கக்கூடிய வயலில் சிறிய கீற்று கொட்டகையில அருவமாக இருந்து அருள்பாலிப்பதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது. திருவாமாத்தூர் திருவட்டப்பாறையில சிவபெருமான் லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் அருவமாக காட்சி கொடுக்கிறார் என்பது ஐதீகம். திருவட்டப்பாறையில அருவமாக இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரரை தரிசித்தா தீராத சிக்கல்களும் தீர்ந்து போகும். அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகை எதுவா இருந்தாலும் அவை அனைத்தும் தீர்ந்து போகும். பொய் சத்தியம் செய்வதென கொன்று தர்மத்தை நிலைநாட்டிய முத்தாம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது அனைத்துமே நமக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கு. இந்த திருவண்ணாமலை செஞ்சி சாலையில 2 கிலோமீட்டர் தொலைவில் இடப்புறமாக பிரியக்கூடிய சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்தோம் அப்படின்னா அருள்மிகு அபிராமேஸ்வரர் திருக்கோவிலை நம்மளால அடைய முடியும். இந்த திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில். அது மட்டும் இல்லாம புராணங்களோடு நிறைய தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறதுல மிகவும் ஒரு பெருமை மிக்கது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு அப்படின்னு நிறைய தனி சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆதி காலத்துல பசுக்கள் கொம்பு இல்லாம படைக்கப்பட்டிருந்ததாம். தெய்வ பசுவாகிய காமதேடவும் மற்ற ஆணிரைகளும் தங்களை அழித்து வரக்கூடிய சிங்கம் புலி போன்ற மிருகங்களுடன் இருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள கொம்புகள் வேண்டும் அப்படின்னு நந்தி தேவரிடம் முறையிட்டாங்களா. நந்தி தேவரும் அவை வேண்டுவது சரியே அப்படின்னு நினைத்து பம்பை நதிக்கரையில இருக்கக்கூடிய வன்னி வனத்துல சுயம்பு மூர்த்தியாக இருக்கும் அபிராமேஸ்வரர் என்ற பெயருடன் விளங்கக்கூடிய சிவபெருமான வணங்கி வழிபடும்படி சொன்னாராம். அவ்வாறே பசுகளும் பல நாள் தவம் இருந்து கொம்புகளை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பசுக்கள் பூஜித்த காரணத்தால இந்த தலம் ஆமாத்தூர் அப்படின்னு பெயரும் பெற்றிருக்கு. இந்த திரு ஆமாத்தூர் தலத்தை யார் புகழ்ந்து பேசினாலும் அல்லது மற்றவர்கள் புகழ கேட்டாலும் அவர்களுக்கு நன்மையை கிடைக்கும் அப்படின்னு இந்த தல வரலாறு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவாலய தலம், மூர்த்தி, தீர்த்தம் ஆகிய மூன்றிலுமே மிகவும் சிறப்பு உடையது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி புராணங்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோவில்கள் நாம் நிறைய பார்க்க முடியும். அதிலும் குறிப்பிட்டு ஒரு சத்தியம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெரும் துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இறைவன் கோவிலிலும் இறைவி கோவிலிலும் தனித்தனியே சாலையின் இருபுறமும் எதிரெதிரே கோபுரங்களோடு இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இறைவன் கோவிலில் கோபுரம் 7 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி நல்ல சுற்று மதிலுடன் விளங்குது. அம்பாள் கோவில் கோபுரம் 5 நிலைகளுடன் மேற்கு நோக்கி இருக்கு. சுவாமி கோவிலுடைய ராஜகோபுரம் வழியே உள்ள நுழைந்தோம் அப்படின்னா எதிரே பெரிய சுதை நந்தி நம்ம வரவேற்கும். இறைவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் 2 பிரகாரங்களை கொண்டிருக்கு. அப்படி இந்த கோவில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பல அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலான இந்த அபிராமேஸ்வரர் கோவில் பற்றிய ரொம்பவே சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.